हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड ला एक्सरसाइज 8.3 ला सेकंड सम कमला बोरोड रुपीस 26,400 फ्रॉम अ बैंक टू बाय ए स्कूटर एट अ रेट ऑफ 15% पर एनम कंपाउंडेड इयरली व्हाट अमाउंट विल शी पे एट द एंड ऑफ द सेकंड ईयर एंड 4 months டு கிளியர் த லோன். அதாவது 2 வருஷமும் 4 மாதமும் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய லோனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க பாரோ பண்ண அமௌண்ட்டு அதாவது பி வந்து 26,400 ருபீஸ். இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸும் 4 மந்த்தும் கொடுக்குறாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க? அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுக்குறாங்க. அதாவது 100 ருபீஸுக்கு 15 ருபீஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். காம்பவுண்டட் இயர்லி தான் கேட்குறாங்க. ஸோ 2 இயர்ஸும் ஒரு 4 மந்த்தும் தனியாக கால்குலேட் பண்ணால் சரியாக போயிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர் இனிஷியலாக நம்மளுடைய அமௌண்ட் வந்து 26,400 இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 100 ருபீஸுக்கு 15 ருபீஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயரில். ஓகேவா? அதான் 12/12 போட்டுக்கிறோம். ஸோ இது போட தேவையில்லாம், 0க்கு 0. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2, 6, 4, 15. ஓகே, இப்போ பாருங்கள் 20, 2, 30, 30+2, 32 ரிமைண்ட் 3, 10, 10+3, 13. ஓகே, இது ஃபுல்லாக 1 டேபிள், 4, 6, 2. ஓகே, இப்போ ஆட் பண்ணோம்னா 6,903, 3,906 இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஓகே, இப்போ 3,960 இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 13க்கு 3, 1, 10. ஓகே, இப்போ 30,360 ருபீஸாக ஆயிடுச்சு நம்மளுடைய அமௌண்ட்டு, அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ திரும்பவும் செகண்ட் இயர் எண்டில் எவ்வளோ வட்டி நம்மளுக்கு கேட்க போகிறாங்கன்னு பாருங்க. இதை அழிச்சுக்கிடுவோம் இந்த கால்குலேஷனாக. இப்போ பாருங்க, இங்கே 10க்கு 10, இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இந்த 2 டேபிளில் பாருங்க, 1 டைம் இது 5, 1, 8 டைம்ஸ். ஓகே, இப்போ இது மல்டிபிள் 3 பண்ணணும். 1, 5, 1, 8 × 3. ஓகே, 24க்கு 4, 2, 3+2, 5. 15க்கு 5, 1, 3+1, 4. இப்போ எவ்வளோ இருக்கு? அதாவது நம்மளுடைய செகண்ட் இயர் இனிஷியலில் நம்மளுடைய அமௌண்ட் இவ்வளோ ஆயிடுச்சு. நமக்கு திரும்ப வட்டி எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க? 4, 5, 5, 4. ஸோ நம்ம 4, 11, 1, 9, 4, 3. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வந்து 4 மந்த்துக்கு கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ அதாவது லாஸ்ட் 4 மந்த், 2 இயர் லாஸ்ட் 4 மந்த் கால்குலேஷனில் 3, 4, 9, 1, 4. 100க்கு 15 ருபீஸ் 12 மந்த்துக்கு 4 மந்த்து தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, 1 4 சார் 4, 3 டைம்ஸ் 12 வரும். 1 3 சார் 3, 5 டைம்ஸ் 15. 1 5 சார் 5, 2 5 சார் 10, 20. இப்போ 2 டேபிளில் பாருங்கள், இது 10 ஆகிடும். ஓகே, இப்போது 1 டைம் ரிமைண்ட், 1 14, 7 டைம்ஸ். இப்போ 9 இருக்கு, 4 டைம்ஸ் 8, 1 ரிமைண்ட் 11. ஸோ 5 டைம்ஸ் 10 ரிமைண்ட், 1 14 தான், 7 டைம்ஸ். இப்போ டிவைட் பை 10னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்தானம் மட்டும் ரைட் சைட்லாம் தள்ளி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 10 டிவைடு கிடச்சிரும். அதாவது எவ்வளோ கிடச்சிருக்கும்? 1,745 ருபீஸ் 70 பைசா. ஓகே, இப்போ லாஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 4 மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்து இது. இப்போ நம்ம மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வரும்? 1,745.7. ஓகே, 70 பைசா இருக்குது. இப்போ 9 ருபீஸ் இங்கே 5 ஆயிரும், 16, 1, 6, 3. ஓகே, 36,659 ருபீஸ் 70 பைசா வந்து நம்ம அந்த 2 இயர்ஸ் 4 மந்த்துக்கு அப்புறம் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இவ்வளவு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க பேங்க்காரவங்க. நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 36, அதாவது
3665.9.7 இனிஷியல் அமௌண்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா நம்ம மொத்தம் வட்டி மட்டுமே எவ்வளவு கட்ட போறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே பாருங்க 201. ஓகே இப்போ பாருங்க 10,259.70 வரைக்கும் நம்ம வட்டி மட்டுமே கட்டுறோம் இந்த 26,400 ரூபாய் நம்ம கடன் வாங்கினதுக்கு. ஓகே இப்போ அவங்க எது கேட்டிருக்காங்க, மொத்த அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா இதை ஆன்சராக எழுதுங்க, வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இதை ஆன்சராக எழுதுங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு நம்ம கட்ட வேண்டியது, இது வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா எதுவோ எந்த ஆன்சர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு ரைட் ஆகிடும். ஓகே தேங்க்யூ.